ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கல்னரி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான அல்வா பார்க்க போறோம். நம்ம எத்தனையோ வெரைட்டியான அல்வா செஞ்சிருப்போம், சாப்பிட்ருப்போம், கோதுமை, பீட்ரூட் எல்லாம். ஆனா இந்த பொருளை வச்சு எப்படி அல்வா செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பொட்டுக்கல்ல அல்வா தான். இது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் அரை கப் பொட்டுக்கல்ல சேர்த்து ஓரளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும், பொட்டுக்கட்டில் சூடு ஏறினா போதும். இப்போ ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் எந்த கப்பில் பொட்டுக்கல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப் அளவு வெல்லம், 2 கப் தண்ணி சேர்க்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் வெல்லம். இப்போ ஆறின பொட்டுக்கல்லே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வந்து ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ அரைச்ச பொட்டுக்கல்லே நல்லா ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய திப்பிகள் இருக்கும், இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும். அதனால் நல்லா ஃபைன் பவுடராக சலித்து எடுத்துக்கோங்க. சலிக்காமல் பயன்படுத்தணும்னா திப்பிகள் இருக்கும், அல்வா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருக்கணும் ஃபைன் பவுடராக. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே நம்ம வெல்லத்தை இறக்கிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்ல மாவை சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய மண் இருக்கும், சின்ன சின்ன மண், அதனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த பொட்டுக்கல்லையே நல்லா கலந்து விடுங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா பொட்டுக்கல்ல வந்து திப்பிகளாக இருக்கும் அதோட மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல திப்பிகள் இல்லாத மாதிரி நல்லா ஒரு ஸ்பேட்டலா வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு சிரப்பை ஊற்றி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், திப்பிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மீதம் இருக்க எல்லா சிரப்பையும் வடிகட்டி இதிலையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கட்டிகள் தட்டிடும், ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் இந்த சிரப்போட அந்த பொட்டுக்கல்லையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படியே அந்த சிரப்பும் பொட்டுக்கல்லையும் சேர்ந்து நல்லா சுண்டி வரும் இந்த அளவுக்கு. இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 6 டேபிள்ஸ்பூன், அதாவது 1 குழிக்கரண்டி நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அப்படியே கைவிடாமல் கிண்டிட்டு வரணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஒவ்வொரு டேபிள்ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க. நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் வந்து இந்த அல்வாலேருந்து அப்படியே பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்ம அல்வா வந்து கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்டிட்டு வரும்போது பேன்லேயும் ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் வந்து அல்வாலேருந்து லைட்டாக பிரிஞ்சு ஓரங்களில் வருது பாருங்கள். இப்போ இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்படுற நட்ஸை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கரண்டியில் நான் அல்வா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்திங்கன்னா ஒட்டாமல் அழகாக வரணும். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சுகர்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனால தான் இது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான். இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த மாதிரியான நிறைய ரெசிபீஸ் என்னோடய சேனலில் இருக்குது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.